ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இலை சேனலில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கோடு தாங்க வந்திருக்கிறேன். யூஎஸில் தக்காளியோட விலை என்ன? அது தாங்க என்னையோட டாபிக். இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தக்காளியோட விலை ரொம்பவே ஏகப்பட்ட விலை வந்து ஏறி போயிடுச்சு. நான் வந்து ரீசண்டாக வந்து தக்காளியோட விலையை வந்து சென்னையில் எவ்வளோ அப்படின்னு கேட்டபோது சொன்ன தகவல் வந்து என்னென்னா, ஒரு கிலோ தக்காளியோட விலை வந்து 160 ரூபாக்கு விற்கிறாங்க. மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து 160க்கு விற்கிறாங்க. அதே மார்க்கெட்டில் எங்கன்னா போகணுன்னா, காலையிலே போய் மார்க்கெட்டில் போய் வாங்கினோன்னா கிலோ வந்து 70 ரூபாக்கோ இல்லை 80 ரூபா கூட கிடைக்கிது. அதுவும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிது. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் தக்காளி என்ன விலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருமே ஆர்வமாக இருக்கீங்க. இங்கே வந்து காய்கறியோட எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பவுண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணுவாங்க. பவுண்ட்ஸில் நம்மளுடைய கிலோகிராமுக்கு வந்து எப்படின்னா 0.454 கிராம்ங்கிற அந்த எடை அளவு தான் வந்து நான் இங்கே வந்து இருக்கிற ஒரு பவுண்ட்ஸ் அளவுக்கு இருக்கும். அப்போ நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்போ 1 kgங்கிறது நம்ம வந்து இது அப்படியே வந்து இது பண்ணணும், நம்ம ஆட் பண்ணிக்கணும், எல்பியை வந்து ஆட் பண்ணிக்கணும். இங்கே பொறுத்த வரைக்கும் தக்காளியோட ப்ரைஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்துட்ருக்க தக்காளி வந்து என்ன தக்காளினா, என்ன வகையான தக்காளினா, ரோமா தக்காளிங்கிறது. இது வந்து நம்ம ஊரில் இருக்கிற நாட்டு தக்காளி மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும். எல்லாராலையும் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். கடையில் எல்லா கடையிலையும் வந்து தக்காளி வச்சுருந்தா ரோமா தக்காளி நம்ம ஈஸியாகவே வந்து கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு மாதிரி ரவுண்டு ஷேப்பில் நாட்டு தக்காளியும் வந்து இங்கே விற்பாங்க. ஆனால் வந்து அதோட விலை பார்த்திங்கன்னா $2 இருக்கும். $2ங்கிறது நீங்கள் வந்து அப்படியே கால்குலேட் பண்ணிக்கோங்களேன், 144 ரூபா இருக்கும். நான் தோராயமாக நான் வந்து சொல்கிறேன், நம்மளுடைய இந்திய மதிப்பில் வந்து 144 ரூபா இருக்கும். அதே வந்து ரோமா தக்காளியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக நம்ம ஊர் மதிப்புக்கு வந்து ஒரு 72 ரூபா இருக்கும். நான் சொல்லுது தோராயமாக. எல்லா கடையிலையும் வந்து இந்த ரெண்டு வகையான தக்காளியுமே வந்து பொதுவாக எல்லாமே கிடைக்கும். அது தவிர சில இந்த நம்ம இந்த சாலடுக்கு போடுற தக்காளியும் அதுவும் விற்பாங்க. யூஸ்வலாக நம்ம வந்து இந்த ரெண்டு வகையான தக்காளி மட்டும்தான் நம்ம வந்து வாங்கி நம்ம இந்தியன்ஸ் அந்த குக்கிங்க்கு நம்ம உபயோகப்படுத்துகிறது. அந்த புளிப்பு தன்மை இருக்கிறது இந்த ரெண்டு வகையான தக்காளியில் மட்டும்தான் இருக்குது. அதாவது இந்த பொதுவாக வந்து நாட்டு தக்காளியோட விலையோட இந்த ரோமா தக்காளி நிறைய இந்தியன்ஸ் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறத நான் பொதுவாக நிறைய பேர் கேள்விப்படுறேன். இங்கே பொறுத்த வரைக்கும், யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அதனால் வந்து இதோட புளிப்பு தன்மை எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். பெரிய வித்தியாசம் தெரியல. அதே மாதிரி நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேமாக தாங்க இருக்குது. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து இந்த தக்காளியோட விலை அப்படிங்கிறது கிடையாது. எல்லாவோட வெஜிடபிள் விலையும் வந்து ஒரே மாதிரியாக தாங்க இருக்கும். ஆனால் வந்து இதில் ஒரு விஷயம் நான் குறிப்பாக சொல்லணும், இந்த நவம்பர் மாதத்துலேருந்து ரேட் வந்து கொஞ்சம் வந்து எல்லாத்தோட ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சென்ட் வித்தியாசத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சென்ட்னா நம்ம ஊர் பைசா மதிப்பில் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குறைச்சலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது பெரும்பாலானவங்களால் கணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். நமக்கு மொத்தமாக வாங்கும் போது அதோட வித்தியாசம் நமக்கு தெரியும். தக்காளி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைக்கு கடை வந்து ரேட் வந்து வித்தியாசப்படும். இங்கேயும் அதே மாதிரி தாங்க. வால்மார்ட் பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள் விலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே தக்காளியை வந்து இப்போ நான் சொன்னது வந்து ஒரு கிலோ தக்காளியோட விலை வந்து 160 ரூபாங்க. இங்கே நான் வந்து ஒரு தோராயமான மதிப்பில் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? 160 ரூபா இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறுபடும். கொஞ்சம் மாறுபடும்னா இப்போ நம்ம வால்மார்ட்டில் வாங்கும் போது ஒரு 155க்கு கிடைக்கலாம். இல்லை டார்கெட்டில் வாங்கும் போது கொஞ்சம் அதோட கொஞ்சம் ப்ரைஸ் வேறு கடையில் கொஞ்சம் ஒரு அமௌண்ட் வந்து ஒரு நம்ம ஊர் மதிப்புக்கு ஒரு 3 ரூபா 4 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசப்படும். மற்றபடி வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கும். இந்தியன் சூப்பர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் தக்காளியோட ப்ரைஸ் வந்து எனக்கு வந்து ரோமா தக்காளி வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க விற்கிறாங்க. மற்ற கடையோடு நான் கம்பேர் பண்ணும்போது நான் சொல்கிறது, யூஎஸில் இருக்கிற இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் ரோமா தக்காளியோட ப்ரைஸ் வந்து மற்ற கடையோட நான் சொல்கிறது வால்மார்ட் டார்கெட்டோட கொஞ்சம் அதிகமாக இருந்து நான் பார்த்துருக்கேன். அது எல்லா கடையிலையும் ஒரே மாதிரியாக இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் பார்த்த வரைக்கும் நான் கவனித்த வரைக்கும் ரேட் வரைக்கும் வந்து அங்கே வந்து கொஞ்சம் சென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வேணால் யாராவது யூஎஸில் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். நான் பார்த்த வரைக்கும் பட் எல்லா கடையிலையும் இந்தியன் சூப்பர் மார்க்கெட் இல்லைன்னா கடைக்கு கடையை வந்து வித்தியாசப்படுதலாங்க. ஆனால் எல்லா இந்தியன் சூப்பர் மார்க்கெட்லையும் ஒரே மாதிரியான ப்ரைஸ் வச்சுருக்காங்க அதுவும் தெரியல. நான் பார்த்த கடையில் வந்து கொஞ்சம் சென்ட் வந்து மற்ற கடையோடு அதிகமாக இருந்துச்சுங்க. என்னுடைய ஏற்கனவே என்னுடைய வ்ளாக்ஸில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன்,
யூஎஸ் பொறுத்த வரைக்கும் விலைவாசி வந்து இந்த கோவிட்னால் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது எப்போத்துலேருந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த நவம்பர் மாதத்துலேருந்து தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. வெஜிடபிளோட ப்ரைஸ்லாம் வந்து நிறைய பேர் என்னாலே வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் நியூஸில். ஆனால் வந்து என்னாலே வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னால் அக்யூரேட்டாக வந்து ஏற்கனவே பழைய ரேட் என்ன இப்போ இருக்க ரேட் என்ன அப்படிங்கிற அளவுக்கு என்னால் கணிக்க முடியல. ஆனாலும் வந்து நான் வந்து அந்த ரொம்ப எனக்கு வந்து மொத்தமாக வாங்கும் போது எனக்கு என்னவோ வந்து காய்கறியோட நான் யூஸ்வலாக நான் ஒரு வாரத்துக்கு வாங்குற காய்கறியோ இல்லை 10 நாள் வாங்குற அந்த காய்கறியோட அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எண்டில் வந்து ஒரு $10 கிட்ட ஒரு $5 கிட்ட அதிகமாக இருக்கிறத என்னால் வந்து அந்த பில் அமௌண்ட் பார்க்கும் போது எனக்கு தெரியுது. பட் எதெல்லாம் வந்து எவ்வளோ வித்தியாசம் வருதுங்கிறது அந்த அளவுக்கு எனக்கு துல்லியமாக தெரியல. ரொம்ப மையூட்டான அளவு வந்து இங்கே வந்து இந்த கொரோனானால வந்து விலைவாசி வந்து இங்கேயும் வந்து யூஎஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குதுங்க. நிறைய பேருக்கு தெரியலனா நீங்கள் வந்து ஏற்கனவே வாங்கின பில் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியும். யாராவது யூஎஸில் நம்ம ஆளுங்க யாராவது இருந்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சுன்னா இந்த கணக்கு போடுறது இந்த விலைவாசியோட ஏற்றம்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பழைய பில் இருந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாகவே வந்து மையூட்டான அளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்மளுடைய சமையலில் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் சமையலில் பெரும்பாலான எல்லா குக்கிங்லேயும் வந்து தக்காளிங்கிறது ரொம்ப அத்தியாவசிய ஒரு தேவையான ஒரு விஷயங்க. இதை எப்படிங்க தவிர்க்க முடியும்? யூஎஸ்லேயும் 1 கிலோ தக்காளியோட விலை 160 ரூபா விற்கிறாங்க, சென்னையிலையும் 160 ரூபா விற்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இதை கேள்விப்படும் போது எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் மக்கள் வந்து இந்த சென்னை மக்கள் இருப்பாங்கங்கிறது எனக்கு தெரியல. ரொம்பவே இது வந்து ரொம்பவே வந்து காய்கறியோட விலையெல்லாம் வந்து ரொம்ப ஏறுறதுங்கிறது, அதுவும் அத்தியாவசியமான காய்கறியோட விலை வந்து இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து ரொம்பவே அத்தியாவசியமாக நம்மளுடைய சமையலில் பாரம்பரிய சமையலில் ஒன்றான இந்த தக்காளியோட விலையெல்லாம் வந்து ஏறும் போது அப்புறம் என்ன தான் வச்சு சமையல் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனைக்கு தான் தள்ளப்படுறோம். காய்கறி சந்தையில் வேணுட்டுமே தக்காளியோட ப்ரைஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து கேள்விப்பட்டிருந்தாலும் என்னடா அது வியாபாரத்தில் வந்து அதுவும் வந்து அத்தியாவசியமான ஒரு உணவுப் பொருளை இந்த மாதிரி பண்ணும் போது ரொம்பவே கோபந்தாங்க வருது. நிஜமாகவே இந்த மழையால் தான் வந்து இந்த தக்காளியோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறது தெரியல. எப்படி இருந்தாலும் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து மக்களுக்கு நியாயமான விலையில் எல்லா பொருளும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம், மக்களுடைய விருப்பமும் கூட. யூஎஸில் இருக்கிறவங்க பெரும்பாலானவங்களுடைய ருட்டீன் ஒர்க், மார்னிங் ருட்டீன் ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா லேடிஸ்க்கு கைபேசி வழியாக அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு, இந்தியாவில் இருக்க சொந்தக்காரங்களுக்கோ இல்லை அவங்களுடைய சென்னையில் இருக்கிற சொந்தக்காரங்களுக்கிட்டே பேசுறது தான். ஆனால் இப்போ பெரும்பாலான கேள்வி என்னென்னா மழை எப்படி இருக்குது, மழை குறைஞ்சதா, இல்லை இன்னொரு கேள்வி என்னென்னா தக்காளியோட விலை என்ன, இதுதாங்க பெரும்பாலானவங்களுடைய கேள்வியாக இருக்குது. ஸோ யூஎஸ் பற்றின தகவலுக்கு வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.